அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரெண்டு ரோலில் ஒரு சிவன் கண்ணாட் பேக்கு கட்டம் டிசைனை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆர்டருக்காக ஒரே ஒரு பேக் கேட்டிருந்தாங்க, அதுக்காக போட்டிருக்கோம். போட்டு இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணுறோம். இந்த பேக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதுக்கு 7 அடி கட் வயரு, நீளம் 28, அகலம் 13. 13 போட்டுட்டோம்னா 3 வயர் வந்து இன்செர்ட் பண்ணிடணும், அதுக்காக தான் இந்த 13 லைன் போடுறோம். ஹைட் 27 போட்டு நம்ம ஒன்று மடக்கியிருக்கோம். நல்ல கச்சிதமான ஒரு 4x2 கட்டம் இந்த பேகு. நம்ம வேணுங்கிற டிசைன் போட்டுக்கலாம். கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க பேக்ஸ் பார்த்துட்டு கேட்டதுனால நம்ம சேம் டிசைன் சேம் கலர் போட்டிருக்கோம். 3 ரோல் பேக் பார்த்துட்டு தான் அவங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்க. 2 ரோலில் எங்களுக்கு போதும். அழகான ஒரு லஞ்ச் பேக்கு, நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். கைப்பிடி ஹூக் மாடல் கைப்பிடி, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். அவங்க கேட்ட மாடலுக்கு நம்ம போட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக வர மாதிரி கைப்பிடி போட்டிருக்கோம். கரெக்டாக 2 ரோல் ஆயிருக்குது. இந்த பேக் எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கிளாஸ் ஒயரில் போட்டாலும் நல்லாயிருக்கும், டீலக்ஸில் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இந்த நாட்னா வந்து டீலக்ஸ் ஒயரில் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும். அதுதான் கிளாஸ் ஒயருக்கும் டீலக்ஸ் ஒயருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பட் எல்லாமே சேம் கம்பெனி, சேம் மெட்டீரியல் தான். டீலக்ஸ் ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் கிளாஸ் ஒயருக்கும் டீலக்ஸ் ஒயருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. 8 குமிழ் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கீழே நல்லா லஞ்ச் பேக் எடுக்க வாட்டர் கேனு இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக்கல, நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. மார்க்கெட் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ தயவு செஞ்சு பேக்ஸ் இங்கே வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். எல்லாருமே பேக்ஸ் சேல் பண்ணுறவங்க தான் பாதி பேர் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. எங்களுக்கும் வேலை இருக்குது, நம்மளும் பிஸ்னஸ்க்காக தான் உக்காந்துருக்கோம். நம்ம சர்வீஸ்க்காக நம்ம வரல, நம்ம சேலுக்கு அப்படி தான் நம்ம கொண்டு போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சேல் பண்ணும் பிரியப்படுறீங்களோ அந்த மாதிரி சேல் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னடா வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ரிப்பீட்டடாக வந்து நம்மளுக்கு கேட்குற என்கொயரியை நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்க வேண்டாம். பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணி கேளுங்க. என்கொயரி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.